கடந்த நாட்களில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கோட் பார்த்தேன். மேல் பட்டனை அவிழ்த்து விட்டு வந்தால் ஆண்கள் போக்கிரிகளாகவும் பெண்கள் மாடர்ன் கேர்ள்ஸாகவும் எண்ணப்படுகிறார்கள். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சது? இப்போ நான் ரெண்டு பட்டனை கலத்தி விட்டா என்னை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போக்குரி வந்திருக்காம பாரு. அதே இது ஒரு பொண்ணு ரெண்டு பட்டனை கலத்தி விட்டுட்டு வந்தா நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்? ஏ ஒரு மாடர்ன் கேர்ள் அப்படின்னு சொல்கிறோம். படித்த பிள்ளைங்கிறோம். எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஆனால் நிறைய நேரம் நம்ம அப்படி தான் சொல்கிறோம். இன்னொரு விதத்தில் சொல்கிறேன், ஆட்டோ ஓட்டுற ஒருத்தன் கேவலமானவனாகவும் விலையேற பெற்ற காரில் போகிற ஒருத்தர் நல்லவராகவும் கணிக்கப்படுகிறார்கள். பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுற சிலர் தவறானவர்களாகவும் ஃப்ளைட்டில் பிரயாணம் பண்ணுற சிலர் நல்லவர்களாகவும் கணிக்கப்படுகிற காலம். ஆனால் இதிலெல்லாம் உண்மை இருக்கா? ஆனால் நம்ம தொடர்ந்து அதை செஞ்சிக்கிட்டே இருக்கிறோமா? ஒரு ஆட்டோக்காரனை பார்த்தா நம்ம மதிக்க மாட்டோம். காரணம், அவன் வந்து படிச்சிருக்க மாட்டான், அவங்கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருக்காது. ஆனால் முன்னாடி சொல்லுவாங்களாம், வெள்ளத்தோல் இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாமாங்களாம். வெள்ளத்தோல் இருந்தா உண்மையா பொய்யா? கோட்டு சூட்டு போட்டிருக்கவன் பொய் சொல்ல மாட்டாமாங்களாம். இப்படி நிறைய நான் சொல்லலாம். நம்ம நாட்டில் கொஞ்சம் தவறான கணிப்புகள் கொஞ்சம் அதிகம். இந்த காலை நேரத்தில் அப்படி ஒரு கணிப்பை தான் நாம் சிந்திக்க போகிறோம். அதாவது, நம்முடைய ஆண்டவர் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரகிளிங் வித் குட் பீப்புள். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதுமே ரொம்ப நல்ல ஜனங்களோடு சங்கடப்படுகிறார். தமிழில் சொல்லிடுறேன், நல்ல ஜனங்களோடு சங்கடப்படுகிற ஒரு தேவனை குறித்து இன்னைக்கு நான் பேச போகிறேன். மனிதர்கள் நல்லவர்களோடு சந்தோஷமாக இருப்பார்கள், கெட்டவர்களோடு துக்கமாக இருப்பார்கள். இப்போ ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறோம், ஒரு ரெண்டு மாதம் கழித்து அது வீட்டுக்கு வருது. அப்போ கேட்குறோம், எப்படிமா இருக்க? எல்லோரும் கேட்போம் அப்படி தானே. அப்போ அந்த பிள்ளை ஓன்னு அழுதுச்சுன்னா நம்ம சொல்லுவோம், அந்த பையட்டை நீ வாழ வேண்டாம், பேசாம வந்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்போம். ஏன்னா கெட்டவனோடு நம்மளால் வாழ முடியாது. பிள்ளை சொல்ல, அவன் அடிக்கிறான், குடிக்கிறான், ஒழுங்காக சோறு போட மாட்டேங்கிறான், என்னை நேசிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கடும் கோபம், அவனோட வாழ முடியல. ஆனால் அதே வீட்டில் ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கோம், ரெண்டு மாதம் கழித்து வந்து சொல்லுது, ஏம்மா சூப்பர் பையம்மா, என்னை தோல்லையே தூக்குறாம்மா, டெய்லி என்னை கவனிக்கிறான், பூ வாங்கி தாரான், என்னை கூட்டு போகிறான், அவங்க அம்மா முன்னாடி என்னை நல்லா கனமாக வச்சுருக்காம்மா அப்படின்னு சொன்னோடனே நம்ம சொல்கிறோம், வெரி குட், கத்தர் நல்லவர், நீ நல்லா வாழு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மனிதர்கள் வந்து கெட்டவர்களோடு வாழ மாட்டோம். கெட்டவர்களை மனிதர்கள் பிடிக்காது. மனிதர்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ நமக்கு பழகிற அத்தனை பேரும் நமக்கு நல்லவங்களா இருக்கணும் அப்படிதானா? ஆமாம். ஆனால் நான் ஒரு நாளும் நான் நல்லவனான்னு கேட்கவே மாட்டேன், நான் உத்தமனா பொய் சொல்ல மாட்டேனா அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஆனால் என்கிட்ட வர்ற அத்தனை பேரும் உண்மையே பேசணும். என் வீட்டுக்கு வர்ற மருமக மட்டும் தங்க கட்டியாக இருக்கணும் அப்படி நமக்கு ஒரு யோசனை இருக்கு. இப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் சற்று வித்தியாசமானவர். அவர் இதிலெல்லாம் ரொம்ப கணக்காக இருப்பார். அதனால தான் அவருக்கு எப்போவுமே ஸ்ட்ரகிளிங் வித் குட் பீப்புள். சொல்லுங்க, நம்ம ஆண்டவருக்கு பிரச்சனை யாரால? நல்லவங்களால. கெட்டவங்களால் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. நாம சொன்ன இந்த ஆட்டோக்காரனை பார்த்து பயந்து ஓடுறோம். எத்தனையோ ஆட்டோக்காரன் எனக்கு தெரியும், மதுரையில் உயிரை கொடுப்பான். நான் வண்டியில் யாராவது ஒரு 20 பவுன் நகையை வச்சுட்டு போயிட்டாங்க, நான் பதறுவான், வீட்டில் கொண்டு கதவை தட்டி கொடுப்பான். தவறாக குடிச்சிக்கிட்டு பப்பில் கிடக்கிற சில பிள்ளைகளை தான் ஆட்டோவில் தூக்கி வச்சு துணியால் மூடி அவள் வீட்டில் கொண்டு இறக்குவான் பத்திரமா. ஆனால் நம்ம சொல்லுவோம், ஆட்டோக்காரன் விளங்க மாட்டான் போ, அப்படி தானே? டிரைவர்ஸ்லாம் விளங்காதவன் போ. இது ஒரு தவறு, அது இயேசுவுக்கு தெரியும். அதனால் அவர் கரெக்டாக பேசுவார். இப்போ நல்லவங்க அவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். நீங்களும் நானும் நல்லவனா இருந்தா இயேசுக்கு தூரத்துல போயிருவோம், பக்கத்திலே போக முடியாது. இயேசு மதவாதிகளை தேடி வரல. இயேசு தன்னை நல்லவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற மனிதனை தேடி வரவில்லை. தன்னை வெளி தோற்றத்தில் நல்லவர்களாய் காட்டுகிறவர்களை இயேசுவுக்கு பிடிக்கவும் செய்யாது. அவருக்கு யாரை பிடிக்கும்னா, இன்னைக்கு சிலரை சொல்றேன், அவங்கள பிடிக்கும்.
நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்துக்கு உங்க பைபிளை திருப்பியிருக்கலனால் வாசிக்க வேண்டாம், நிறைய பகுதி இருக்கு. இன்னைக்கு நான் வேகமா போனோம், ஆனா எடுத்துக்கிடுங்க. எல்லாம் உங்களுக்கு தளவாடமா தெரிஞ்ச சத்தியங்கள். அங்க ஒரு நல்ல மனிதன், ஒரு ரிச் ரூலர், சொல்லுங்க ரிச் ரூலர், நம்ம எல்லாருக்கும் பிடிச்சாலும் தானே, சூப்பர்மேன், பணக்காரன், படித்தவன், கோட்டு போட்டவன், வெள்ளத்தோல்காரன், வந்து இயேசுவை பார்த்து நல்ல போதகரே அப்படிங்கிறான். அதாவது அவன் பேசக்கூட தெரிஞ்சவன், ரொம்ப இயேசுவை எப்படி பேசணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் முதல் ஆரம்பிக்க எப்படி ஆரம்பிக்கிறான், நல்ல போதகரே, ஹானரபுள் காட் அப்படிங்கிறான். அப்போ அவன் நல்லா படிச்சிருக்கான். உடனே இயேசு கேட்குறாரு, என்னப்பா அப்படிங்கிறாரு. உடனே அவன் சொல்கிறான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, என்ன அர்த்தம், பரலோகம் போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும். நல்ல பயந்தானா, இந்த உலகத்தில் யாராவது பரலோகத்தை பற்றி பேசுகிறாங்களா? பாருங்கள், காலேஜில் நிறைய பேர் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க, கூப்பிட்டு வந்தவங்க நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க. யாராவது இயேசுவை பற்றி பேசுனாங்களா? கிடையாது. ஆனால் இந்த ரிச் ரூலர் இயேசுவை பற்றி பேசுகிறார். இயேசுவை பற்றி பேசுறது மட்டும் இல்லை, பரலோகத்தை சிந்திக்கிறார். நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு இயேசுகிட்ட வந்து கேட்குறார். நம்ம இப்படிப்பட்ட பையனுக்கு நம்ம பொண்ணை உடனே கொடுத்துருவோம், அப்படிதானா? இப்படி ஒரு பையன் நமக்கு சிக்குவானால் அடுத்த நாள் நம்ம பிள்ளைய எப்படி மோசைக்கு சிப்போரால அவர் மாப்பினார் கட்டி வச்சாரோ அதே மாதிரி கட்டி வச்சிருவோம். ஏன்னா ரிச் மேன் நல்லா பேச தெரிஞ்சிருக்கு, நித்திய ஜீவனை வேற தேடுறான். உடனே இயேசு சொன்னார், வேற ஒண்ணுமே சொல்லலை, எப்பா உனக்கு தெரியாததா, நியாயப்பிரமாணத்தை கைக்கொள், நீ போயிடலாம் அப்படின்னாரு. இவள் ரொம்ப பரிசுத்தவான் இல்லையா? உடனே என்ன சொன்னார், ஆண்டவரே, நான் எல்கேஜி படிக்கும் போதுலேருந்தே வசனத்தை தான் படிக்கிறேன். நான் ஆனா அவனோ படித்தனோ இல்லையோ, வெர்பு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கட்டளை தெரியும். தெரிகிறது மட்டும் இல்லை, இளம் வயதுலேருந்து கை கொள்ளுகிறேன். அப்போ இப்படி ஒரு மாப்பிள்ளை யாருக்காவது கிடைக்குமா சொல்லுங்கள்? இப்போ இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுன்னா காலை தொட்டு கும்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம், அப்படி தானா? உடனே இயேசு பார்த்தாரு, சரி நீ எந்த ரூட்டில் வர, நான் ஒரு ரூட்டில் வரேன் அப்படின்னு அவர் சொன்னார். சரிப்பா, நீ எல்லாத்தையும் கை கொள்ற, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ உண்மையிலே சிறந்த மனிதன், உன்னை நான் பாஸ்டராக கூட மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறார், எப்பா போ, உன்கிட்ட இருக்கிற சொத்துக்களை விற்று கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா, அப்போ என்னை பின்பற்று, நித்திய ஜீவனை பெற்றுடலான்னார். அப்போந்தான் சாயம் வெளுத்து போச்சு. என்ன ஆகி போச்சு? சாயம் வெளுத்துட்டு. இவ்வளோ நேரம் அவர் யார், படித்தவர், பண்பாளர், பணக்காரர், வெள்ளத்தோல்காரு, கோட்டு சூட்டு போடுறவர், நித்திய ஜீவனை விரும்புகிறவர், கையை தூக்கி ஒரே ஆராதனை செய்கிறவர், வெளியே அப்படி பார்க்கும்போதெல்லாம் பவ்யமாக தன்னை காட்டுறவர், இப்போ சாயம் வெளுத்து போய் ட்ரௌசர் யூசர்லாம் கிழிஞ்சி அதை கந்தர கோலத்தில் நிற்கிறார், கோலம் மாறிட்டு. உடனே இயேசு சொன்ன வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உள்ளெல்லாம் உடஞ்சி செதறி அவர் இருதயத்துக்குள்ள ஒரு சுனாமி வெடிச்சு கொரோனா தாக்கி ஒன்றுமில்லாமல் கடைசியில் என்ன செஞ்சாராம், துக்க முகமாய் போய்விட்டார். எல்லாரும் சொல்லுங்க, துக்க முகமாய் வந்தால் எதுக்கு வந்தார், எதுக்கு வந்தார் சொல்லுங்க, நித்திய ஜீவனுக்கு போனாரா? ஏன் போல? இவர் நித்திய ஜீவனு கூட போல, இயேசு கூட போல, இயேசு கூடயே இவரால் பிரயாணிக்க முடியல. இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ் கூட்டம் நிறைய இப்படிதான் இருக்கும். நம்ம நினைச்சுக்கிறோம், எக்கால சத்தம் எனக்கு மட்டும் தான் கேட்கணும், ஆண்டவர் சொல்லுவார் உனக்கு ஒரு சத்தமும் கேட்காது. கவனிப்போமா? ஒரு முறை ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன், அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க பாஸ்டரா இருந்துட்டு போங்க, யாரா வேணா இருந்து போங்க அப்படின்னாங்க. என் அம்மா இப்படி திட்டுறீன்னு, நீங்க கருப்பு பேண்ட் போட்டிருக்கிய, சரிம்மா நான் என்ன பேண்ட் போடணும், நான் வெள்ளை வெள்ளை கொடுத்துருக்கேன், எக்கால சத்தம் தோணிச்சோடனே முத சீட்டில் நான் தான் இருப்பேன். நான் சொன்னேன், நீங்கள் முத சீட்டில் இருந்துக்கிடுங்க, எங்களுக்கு கடைசியாவது ஒரு சீட்டை கொடுங்க, ஏன்னா நாங்கள் கருப்பு கலர் பேண்ட்டு போட்டிருக்கோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நினப்பு தான் பொழப்ப கெடுக்கு, அப்படிதானா? வர்றது நித்திய ஜீவனை கேட்டு வர்ற, அட்லீஸ்ட் இயேசுவையாவது பின்பற்றலாம்ல, இல்லை அவட்ட சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு சொத்து நிறையா இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்தனாக்கும், நீ போகிறோம், கொஞ்சம் புத்திய தாரோம், மெதுவாக விற்றுட்டு நான் வாரேன் அப்படி சொல்லலாம்ல. அவன் துக்க முகமாய் போய்விட்டான், துக்க முகமாய் போய்விட்டான். அப்போ இயேசு அப்படியே பார்க்குறாரு, ஒரு ஆத்மா சீரழிதன் பின்னாடி போய் கழுத்தியா பிடிச்சார் சொல்லுங்க. இயேசு பின்னாடி போய் கழுத்தெல்லாம் கட்டி பிடிக்கல, போனா போடான்ட்டார். சில ஆட்களை இயேசு விட்டுருவார், நம்ம இயேசுவே விட்டால பின்னாடி திறந்து போயிட்டு இருக்கோம், புரியுது? அந்த உலகம் இன்னைக்கு ஊழியங்கிற பேர்ல அவரே வேண்டான்னு விட்ட ஆட்கள் பின்னாடி இன்னைக்கு நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படி?
கேஆர்சி வந்து நாகம்மான் பின்னாடி ஓடினானோ அதே மாதிரி நாங்க ஓடுறோம் இன்னைக்கு. ஏ அவரு பணக்காரு, அவரை பிடிச்சி வச்சுக்க ஏதாவது செய்வாரு அப்படிதானா? அவர் சொல்றாரு, ஏல அவனை நானே விட்டுட்டேன், அவன் ஆட்டோக்காரனோட கேவலமா இருக்காண்டா, போட்டிருக்கிறதாண்டா கோட்டு போட்டிருக்கான், புத்தி ரொம்ப கேவலமா இருக்க, அவனை விடுறா அப்படிங்கிறாரு. நாங்க விடமாட்டோம், நாங்க விடமாட்டோம், விடமாட்டேன், நான் விடமாட்டேன் அப்படின்னு நாங்க போராடுறோம். சரி, நீங்க அதே சாப்டர்ல அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 19 அதிகாரத்துல ஒரு சரித்திரம் சொல்லுது. அந்த சரித்திரம் யாருன்னா சகையு. நல்லா கவனிங்க, இவனையும் உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன். இவன் யாருன்னா எவ்வளவு மட்டமா ஒருத்தனை நீங்க சொல்ல முடியுமோ அவ்வளவு மட்டமானவன். சொல்லுங்க எவ்வளவு. இவனை ஆட்டோக்காரன்னு சொல்லலாம், டிரைவர்னு சொல்லலாம், களவாணின்னு சொல்லலாம், புறம்போக்குன்னு சொல்லலாம், நாதாரின்னு சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நாய் பண்ணின்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளவு கேவலமான ஒருத்தன் அடுத்த சாப்டர்ல வர்றான். நம்ம பார்வையில் மோசமானவன், எல்லாரும் சொல்லுங்க நம்ம பார்வையில் மோசமானவன். இஸ்ரவேல் ஜனங்கள் இவனை பார்த்தாலே பண்ணி மாதிரி நினைக்காங்க. ஆனால் இவன் வந்து இயேசுவை அறிய விரும்பினா மரத்தில் ஏறினா இயேசு கரெக்டாக வந்து அவனை கூப்பிட்டாரு, சகைவை இறங்கி வா, உன் வீட்டில் தங்கணும்னாரு. இந்த நம் கண்களால் தரக்குறைவாய் நினைக்கப்படுகிற அவனும் மரத்திலிருந்து இறங்கி வந்தான். இயேசு சொன்னார், இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்கணும்னாரு. ஒரு வார்த்தை சொல்லலை, அவன் எதையுமே பேசலை. நேராக இயேசு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போனான். இயேசுன்னு பிரசங்கம் பண்ணலை, உன் சொத்தை வித்து கொடுன்னு சொல்லலை, நித்திய ஜீவனை பற்றி அவனுக்கு சொல்லவே இல்லை, எதுவுமே பேசலை. அவன் சொல்கிறான், என் சொத்துக்களெல்லாம் வித்து யாரு கொடுக்குறேன்? இப்போ புரியுதா? நம்ம தர டிக்கெட்டுன்னு வச்சிருக்கிற ஒருத்தரை இயேசுக்கு ரொம்ப பிடிக்கி. நல்லா கவனிங்க, நீங்கள் ஒருத்தரை ரொம்ப மெச்சி பாராட்டி புகழ்றிய, இயேசு சொல்கிறார் கூப்பிடா அவன், அவன் ஒரு குப்பைக்கு சமானம், நீ தான் தூக்கி ஆடுற, எனக்கு அவன் ஆகாதுங்கிறார். ஒரு பிரசங்கம் பண்ணலங்க, சகையை சொல்கிறான், ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அதோட நிப்பாட்டினானா, நான் யார்கிட்டயாவது தப்பாக வாங்கியிருந்தால் எத்தனை மடங்கு கொடுக்குறேன்? நம்ம இன்றைக்கி என்றைக்காவது 4 மடங்கு கொடுத்துருக்குமா? யாராவது சொல்லுங்கள். முழுகி ஞானஸ்நானம் பெற்று அந்நிய பாஷையிலேயே அந்த அறையிலிருந்து இந்த அறை வரைக்கும் துள்ளுறோமே, நம்ம இன்றைக்கு வரைக்கும் யாருக்காவது 4 மடங்கு கொடுத்துருக்கோமா? கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்மளாம் பரிசுத்தவான்கள் பட்டியலில் பரலோகத்தில் முதல் சீட்டில் உட்காந்துருக்குறோம். அதுவும் நமக்கு விஐபி சீட் வேறு அவர் போட்டு வச்சுருக்காரு அப்படி நினச்சிக்கிறோம். அப்படி தானா? ஆமாம். ஆனால் ஒரு பிரசங்கம் பண்ணலைங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், சகைவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும்னார். இந்த ஒரு வேர்டு ஒரு கள்ளனை மாற்றிட்டேன். ஒரு நம்மளால் தரக்குறைவாக நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனை ஆண்டவரே சொல்கிறாரு, டேய் இவன் ஆபிரகாமின் புள்ளடான்ட்டார், ஒரே நொடியில் சொல்லிட்டார். நான் சொல்றேன், அந்த ரிச் ரூலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா இவன் ஆபிரகாமின் புள்ளன்னு? என்ன சொல்லியிருப்பார்? இவன் சனியனுடைய புள்ளன் இருப்பார். அப்படித்தானா? பிசாசினுடைய புள்ளன் இருப்பார். ஆனா நம்ம யார ஒரு காசுக்கு பெற மாட்டோம், ஒரு ஒரு நன்மைக்கு இவன் ஆக மாட்டான்னு சொல்றோமோ, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் இன்றைக்கு ஆபிரகாமின் குமாரன் அப்படிங்கிறார். கொஞ்சம் ஷாக்கா இருக்குல்ல? நம்ம பைபிளை இப்படி படித்தா தானே நமக்கு தெரியும். நம்ம வேறு விதத்தில் எதையோ படிச்சுக்கிட்டு ரிச்சுலூர் ரூலர் மாதிரியே வாழ்கிறோம். அப்படி தானா? நல்லா கவனிங்க. அப்போ இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஏன் நல்லவங்க மேலே பிரச்சனை, நல்லவங்களால் ஏன் அவருக்கு ஒரே ஸ்ட்ரகிளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாரும் தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொண்ட அயோக்கியர்களாய் வெளியே வாழ்ந்தார்கள். ஆனால் சில கெட்டவர்கள் வாழ்க்கையில கெட்டவர்களாய் இருந்தாலும் இயேசுவை சந்திக்கும் பொழுது அவர்கள் தங்கள் உள்ளத்திலே உடைக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். சரிதானா சார்? இப்போ நீங்க கேட்கலாம், இந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க சும்மா அடிக்கிறீ எங்களெல்லாம், நாங்கெல்லாம் எவ்வளவு பரிசுத்தவான்கள், எங்க சந்ததி, எங்க கோத்திரம்லாம் நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு சிலர் என்னை பார்த்து கேள்வி கேட்கலாம். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 ஒரு அருமையான சம்பவத்தை இயேசு சொல்றார். அது என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய எஜமான் இருக்கார், அந்த எஜமானுக்கு கீழே ஒரு மேனேஜர் வேலை பார்க்கிறார். இந்த மேனேஜர் நல்லா படித்தவர், பண்பாளர். அதனால அந்த எஜமான் இந்த மேனேஜரை நம்பி கிட்டத்தட்ட 10,000 bags ஆஃப் கோல்டு கடனை கொடுக்கிறார். நம்ம உங்க பாஷையில் சொல்றேன், ஒரு 100 கோடி ரூபாய் இவருக்கு கடன் கொடுக்கிறார். அப்படின்னா இவர் எவ்வளோ ஒர்த்தியாக இருப்பாருன்னு கொஞ்சம் யோசித்துக்கிடுங்க. இப்போ நம்மெல்லாம் போய் யார்ட்டையா கடன் கேட்டால் எவ்வளோ தருவாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. இந்த வடசேரியில் பஸ் ஏறி நான் மதுரை டிக்கெட் எடுக்கும்போது 5 ரூபா குறையா கொடுத்தேன்னு வைங்களாம், கண்டக்டர் விசில் வச்சிருவார், வீணு அடித்து இறக்கி விட்ருவார். எந்த இடம்னு பார்க்க மாட்டார், சுடுகாடா, இவன் திரும்பி போயிடுவானா, இல்லை இவன் குடும்பம் இருக்கா, எதையுமே பார்க்க மாட்டான். அவனுக்கு தேவை விசில் அடித்து எவ்வளோக்கு? 5 ரூபாய்க்கு. ஆனால் நம்ம பணம் 175 ரூபாயை திருப்பி தராமல் ஆட்டையை போட்டு முங்காம் போட்டு போயிடுவான். அது வேற. சரி, நல்லவங்க அவங்கெல்லாம் சரிதானா? ஓகே.
அப்போ ஒரு 5 ரூபாய்க்கு நம்ம சில நேரம் ஒருத்தர் போய் நின்னா தான் தெரியும் அருமை. 10 ரூபாய்க்கு ஒருத்தர் போய் நில்லுங்க, அன்னைக்கு தான் பணத்தை அருமை உங்களுக்கு தெரியும். அப்ப பாருங்க, இவன் நம்பி ஒருத்தர் 100 கோடி ரூபாய் கொடுக்கிறாரு. அப்ப இவன் எவ்வளவு நல்லவனா இருந்திருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவன் எவ்வளவு உத்தமனா படிச்சவனா நம்பிக்கைக்குரியவனா தன்னை காட்டியிருப்பான் பாருங்க. கடைசியில் இவனுக்கு அந்த 100 கோடி ரூபாயை கொடுக்க முடியல. ஒரு நாள் அந்த எஜமான் கூப்பிட்டு கேட்கிறான், நீ 100 கோடி ரூபாய் தாரியா இல்ல உன் பொண்டாட்டி பிள்ளைகளை எனக்கு வேலைக்கு செய்ய விடுறியான்னு கேட்கிறான். உடனே இவன் காலில் விழுந்து அழுறான், ஓ குட்டியப்பா எஜமா என்னை மன்னிச்சிரும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறேன்னு சொன்ன உடனே அந்த எஜமானுக்கு மனம் இறங்கி என்ன சொல்கிறா தெரியுமா, 100 கோடி ரூபாயும் வேண்டாண்டா போடாங்க, இப்படி ஒரு ஆளை என் வாழ்க்கையில் நான் தேடி அழகிறேன், கிடைக்க மாட்டேக்காரே, நானும் 47 வருஷமாக தேடுறேன், இப்படி 100 கோடி ரூபாயை தந்துட்டு வேண்டான்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்கிறேன். ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஆண்டவர், சரியா, நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தார், 100 கோடிக்கு மேல மன்னித்தார். அப்படி மன்னிக்கப்பட்ட அந்த நபர் ரொம்ப நல்லவர், எல்லாரும் சொல்லுங்க ரொம்ப நல்லவர், அப்படிதானா? அவர் அப்படியே ரொம்ப அழகா வாரார், நன்றி நிறைந்த இதயத்தோட வாரார். தாங்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கின ஒருத்தன் வர்றான், கவனிங்க. அப்ப இவர் என்ன செஞ்சாராம், வசனம் சொல்லுது, அவனை கழுத்தை பிடித்து எங்க பிடிக்கணும்னு கரெக்டா தெரிஞ்சிருக்கு இவனுக்கு. இவன் மன்னிக்கப்பட்டவன், இவன் 100 கோடி மன்னிக்கப்பட்டவன், இவனுக்கு கழுத்தை பிடிச்சா அவன் செத்துருவான் நல்லா தெரியுது. அவனை கழுத்தை பிடித்து நெறித்து என் 10,000 தாரியான்னு கேட்கிறான். உடனே அவனும் என்ன செய்யறான், இவன் காலில் விழுந்து அழுறான், இவன் அழுத மாதிரியே அவனும் அழுறான். ஆனா இவனுக்கு வைராக்கியம் கோபம் தாங்க முடியாம அவனையும் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளையும் அடிமையா தூக்கிட்டு போறான். நல்லா கவனிங்க, இந்த நல்லவர், எல்லாரும் சொல்லுங்க இந்த நல்லவர். உடனே அந்த எஜமானுக்கு இந்த செய்தி போயிட்டு, எஜமா 100 கோடி ரூபாய் நீர் மன்னிச்சேரு, அவன் 10,000 பொண்டாட்டி பிள்ளைலாம் தூக்கிட்டு போயிட்டான். உடனே அந்த எஜமான் பார்த்தாரு, கடும் கோபப்பட்டு அவனை கூப்பிட்டு அவனை பால் கடிக்கிற இடத்துல அல்லது அவனை அடிமையாக்குங்கன்னு சொல்லி அவனை வேதனைக்குட்படுத்தினதா இந்த சாப்டர் சொல்லுது. நான் ஒன்று சொல்லித்தாரேன், நம்ம மன்னிக்கப்பட்ட அளவுக்கு நாம மன்னிக்கிறோமா சொல்லுங்க, நம்மளை எவ்வளோ மன்னிச்சிருக்காரு? இப்போ டேனியல் எல்லாம் மன்னிச்சதெல்லாம் வெளியே எழுதி போட்டார், வைங்களாம் காரி காரி துப்பியே என்னை மலையாக்கிருவிய, அவ்வளோ மன்னிச்சிருக்கிறார். நீ என் உள்ளத்தின் நினைவுகளெல்லாம் வெளியே எழுதி போட்டார்னா அங்கிள் வந்து எனக்கு பாஸ்டர்னு கை கொடுக்கவே முடியாது, அங்கே நின்றுட்டு விரட்டுவார், விளக்கு மாத்த எடுத்து ஓடு வெளியே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வாழ்ந்திருக்கேன். ஆனால் கத்தர் என்னை மன்னித்து என்னுடைய எல்லா காரியங்களையும் ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு என்னை வெளியே அழகுபடுத்தியிருக்கார். இப்போ புரியுதா? நான் ஒரு காசுக்கு பெறாதவன், என் கையில் நம்பி பல பணங்களை தந்து என்னை ஆசீர்வதிச்சு எனக்கு ஒரு மனைவியை தந்து எனக்கு பிள்ளைகளை தந்து எனக்கு வாகனத்தை தந்து எனக்கு ஒரு பதவியை தந்து பட்டத்தை தந்து ஒரு 100 பேர் முன்னாடி நின்று பேசக்கூடிய கிருபையை தந்திருக்கிறாரு. இப்போ நான் வந்து செய்ய வேண்டியதை செய்கிறேனா? அதுதான் கேள்வி. ஏன் இயேசுக்கு நல்லவங்களை பிடிக்கலன்னா இதுதான் காரணம். நாம் பெற்றுக்கொண்ட அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறோமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நம்ம மட்டும் கடவுள்கிட்ட எவ்வளோ கேட்போம் தெரியுமா, ஆண்டவரே எனக்கு பெரிய பில்டிங்கை தாரோம், எவ்வளவு? ஆனால் நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற அம்மாவுக்கு பெருசாக சம்பளம் கொடுக்கவே மாட்டோம், அது கையை பிடிக்கும் நமக்கு. அதில் வேற சொல்லிடுவோம், நீ போன மாதம் 1 நாள் 1 மணி நேரம் பித்தி வந்திருக்க, உனக்கு சம்பளம் கிடையாது, வா. எப்படி ஆண்டவர் நமக்கு எவ்வளோ கொடுத்தார் சொல்லுங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. டேனி கையில் சம்மந்தம் இல்லாமல் கொடுக்குறார், பல 500 ரூபா நோட்டுகளை காணிக்கையா தர்றார். நான் ரோட்ல போறேன், ஒருத்தன் என்கிட்ட ஐயா பஸ்ஸுக்கு துட்டு இல்லையா, நான் சொல்றேன் விளங்காம போறவன ஒன்னாலதான் இந்தியா கெடுது, அவனால இந்தியா கெடுது, இயேசு சொல்றாரு ஒன்னாலதான் கெடுது. நாசமா போற பையல உன்ட்ட 500 ரூபா கெட்டு 50 தாள் வச்சிருக்க, நீ அவனால இந்தியா கெடுதுங்கிற. நம்மளாம் தத்துவம் பேசுறதுல விஞ்ஞானிகளா மாறிட்டோம், அப்படிதானா? அப்ப நான் பெற்றுக்கொண்ட அளவுக்கு நான் கொடுக்குறேனா? எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணா ஒரு பெரிய காணிக்கை கொடுக்குறாங்க, நான் வெளியே போய் என்கிட்ட ஏதாவது வாங்க வர்ற ஆட்கள்கிட்ட என்ன சம்மந்தப்படுத்தி என்ன ஆசீர்வதிக்கிற ஆட்களுக்கு நான் கை வழங்கி கொடுக்குறேன்னான்னு யோசிக்கணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம போராடி போராடி ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம். யாக்கோபை போல போராடியாவது என்னை ஆசீர்வதித்தாலொழியே உண்மை நான் போக விடேன். ஆனால் போராட தெரியாமல் எத்தனையோ பேர் வெளியே இருக்கிறான்ப்பா, இயேசுவ தெரியாதவன் எத்தனையோ பேர் வெளியே இருக்கிறான். அவன் நம்மகிட்ட ஒரு காரியமாக வரும்போது நம்ம அவன்கிட்ட எப்படி நடந்துக்கிடுறோங்கிறத கத்தர் பார்க்குறார். அப்போ அவன்கிட்ட நம்ம கொடூரமாக நடக்கும் பொழுது அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்காம கையை பிடிச்சி வைக்கும்போது எஜமான் பார்க்குறார், உனக்கு நான் எவ்வளோ கொடுத்தேன், உனக்கு நான் எவ்வளோ மன்னித்தேன், உனக்கு நான் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணேன், நீ ஏண்டா இப்படி இருக்கிற வன் கண்ணா அப்படின்னு சொல்லி அங்கே தண்டிக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிதானா? ரெண்டாவது எடுத்துக்காட்டை சொல்லிட்டேன். மூணாவது ஒரு எடுத்துக்காட்டையும் நான் சொல்லித்தாரேன். மத்த எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரத்தில் இந்த சம்பவம் மிக தெளிவாக எழுதியிருக்கு, எழுதி வச்சுக்கிட்டுங்க, வீட்டில் போய் படிங்க.
இன்னொன்று, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இதை போய் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்ட கதை இது. என்ன சம்பவம்னா, ஒரு எஜமான் இருக்கார், அவர் தன்னுடைய தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் தேடி காலையில் 9 மணிக்கு போகிறார். அங்கே 100 பேர் இருக்கான். அந்த 100 பேரை சொல்கிறாரு, எப்பா என் தோட்டத்தில் வேலை இருக்க வர்றியான்னு கேட்குறாரு. உடனே அந்த 100 பேரும் என்ன சொன்னான் தெரியுமா, எவ்வளவு சம்பளம் தருவீர், ஏன்னா இவன் பெர்ஃபெக்ட் மேன், ஏன் 9 மணிக்கே வேலைக்கு வந்திருக்கான், நல்லா கவனிங்க. அப்போ அவன் கேட்குறாரு, சரிப்பா உனக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பளம், எவ்வளவு, 2000 ரூபா. உடனே அவன் சொல்கிறான், ஓகே 2000 ரூபானா சூப்பர். அப்போ டீலிங் பேசி சம்பளம்லாம் பேசி முடித்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இவர் வேலைக்கு வர்றார், கவனிங்க, நல்ல வேலைக்கு வர்றார். இப்போ பாருங்க, ஒரு வீட்டில் பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ணி முறப்படி அந்த கல்யாணம் நடந்தால் மாப்பிள்ளை அடுத்த நாள் வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவார், ரொம்ப கௌரவமாக வருவார், அப்படிதானா, வெளியே வந்து நின்றுடுவார், என்னை வரவேற்க மாலை போட யார் வரா அப்படின்னு நிற்பார். அதே வீட்டில் ஒருத்தன் தெரியாமல் ஒரு பிள்ளைய கொஞ்சம் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அப்படியே உருட்டிட்டு போயிட்டான்னு வைங்களேன், அவன் 2 மாதம் கழித்து பொண்டாட்டி வீட்டுக்கு கூட்டு வந்தா எப்படி வருவான், ஏய் நீ முத போ உள்ளே விளக்கு மாதிரி விளக்கு மாதிரி இருக்கான்னு பார்த்து வையி, உங்கள் அம்மா ஆப்ப சட்டி கரண்டி எதையாவது கையில் வச்சுருக்காங்களான்னு பாரு, உன்னை வாங்கி அடிக்கிறதுக்குள்ள ஒரு சத்தம் கூட அங்கிருந்தே ஓடிடுறேன், அப்படி தானே வருவான் சொல்லுங்க. அப்போ பெர்ஃபெக்டாக வர்றவங்களுக்கு என்ன உண்டு, திமிர் உண்டு, என்ன உண்டு சொல்லுங்க. நம்ம ஒழுங்காக பார்த்து ஒழுங்காக பேசி எல்லாம் பண்ணி வச்சு அவள் கோட்டு சூட்டை வந்து வாசல் நிற்பார், மாமியார் வந்து காலில் விழுவாங்களா மாமனார் வந்து காலில் விழுவாங்களான்னு வந்து நிற்பார். காரணம் என்ன, அவருக்கு தைரியம், ஏன்னா இவர் நல்லா செஞ்சுருக்கிறார், கரெக்டாக வந்திருக்கிறார். இப்போ ஒரு 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 ஸ்கூலில் படிக்கிறோம், நல்ல ஃபீஸு கட்டி நல்ல போகிற பையனுக்கு என்ன இருக்கும், தைரியம் இருக்கும், ஏய் நான் ஃபீஸை கட்டியாச்சு உள்ளே விடுறியா இல்லையா, ஆனால் ஃபீஸ் கட்டாத ஒருத்தர் என்ன செய்வான், பையன் வச்சுட்டு பயந்துட்டு நின்றுட்டே இருப்பான் பாவம் போல். அப்போ நல்லவங்கெல்லாம் எப்படி இருக்கிறோம்னா தைரியமாக இருக்கிறோம். இங்கே ஒரு நல்ல குரூப்பை தான் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிறேன், 9 மணிக்கே வேலைக்கு வந்தவன், சம்பளம் பேசி வந்தவன், ரொம்ப அக்யூரேட்டாக வேலை செய்கிறவன், ரெண்டா வேலை செய்கிறவனும் கூட, இவன் யார், நேரத்தை போக்கடிக்கிறவன் கிடையாது, சும்மா நிலையில் உட்காந்து ஓனர் வராரா கேமராக்கு பின்னாடி ஒன்று கேமராக்கு முன்னாடி ஒன்று செய்கிறவன் கிடையாது, ஆனால் ஒழுங்காக வேலை செய்கிறவன். உடனே இவர் பார்த்தார் எஜமான், சரிப்பா நீ போ வேலைக்கு போ. இவன் நினச்சிக்கிட்டான் நம்ம மட்டும்தான் வேலை பார்ப்போம், இன்றைக்கி ஃபுல்லாக சம்பளம் நமக்கு தான் நினச்சான். ஆனால் திடீர்னு பார்த்தா கதவு திறக்குது, 11:30 வரான். என்னடா 11:30 வரான், இவெல்லாம் யார் அப்படின்னா, ஏ எஜமான் எங்களை வர சொன்னாரியா, நீங்கள் அந்த சரித்திரத்தை நல்லா படித்து பாருங்கள், இந்த 11:30 வர்றவன் கூலி பேசி வர மாட்டான், அவன் கேட்பார் எல்லாம் வேலை இருக்கு அறியாம்பார், சரிம்பா கொண்டு வந்து விட்டுருவார். இப்போ இவன் பெர்ஃபெக்ட் கிடையாது, இவன் இவன் மனசுக்குள்ளே என்ன இருக்கும், நான் ஒரு தவறாக வந்திருக்கிறேன், நான் குறைஞ்ச நேரத்துக்கு வந்திருக்கிறேன், ஏதாவது அவர் பார்த்து பிச்சை போட்டால் போதும், ஏதோ தெருவில் நின்று சோவாடுறதுக்கு 4 மண்வெட்டியை கொத்திக்கிட்டு என்ன செஞ்சுருவோம், கொடுக்குறத வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு 10 பேர் உள்ளே வந்திருக்கான். சரி இவன் பார்க்குறான், ஏய் ஏ நீலாம் பெரிய இவனாடா, நாங்களாம் யோக்கியர்கள்டா, நாங்களாம் 9 மணிக்கே வந்து மண்ணை பிளந்து கட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்டா, நீங்கள் என்னடா வந்து கிளிக்க போகிறீங்கன்னு இவன் அவனை கிண்டல் அடிக்கிறான். சரி ஏதோ குடியாக ஒரு மண்வெட்டியை கூட வெட்டிக்கிட்டு வெட்டுறான். பார்த்தா 2 மணிக்கு கேட்டு தரக்க ஒரு 10 பேர் வர்றான், இவனுக்கு பார்க்கறதுக்கே பிடிக்கல. இந்த குரூப் என்ன சொல்றான், நம்மளை போல அவனும் வரான்னு சந்தோஷமா ஏத்துக்கிறான், வாங்கயா வாங்க வாங்க எங்களை போல உங்களையும் விட்டுருக்காரு. ஆனா இந்த குரூப் இருக்கு பத்தியெல்லாம் இவன் பார்க்கான், என்ன 2 மணிக்கு வருது, இவனுக்கு கொஞ்சம் ஏறுது மேல, ஏன்னா இவள் பெர்ஃபெக்ட், இவர் நல்லா வந்தவர், அவர் விட்டார் இல்ல, 5 மணிக்கு ஒரு 10 பேரா கேட்டு தந்து உள்ள விடுறாரு, இவன் செத்துட்டான். உடனே இவன் பேசுறான், மாப்பிள்ள இந்த 100 பேரும் அவனுக்கு கூட்டி சேர்ந்துக்கிட்டு, இவனை மாப்பிள்ள இன்னைக்கு நமக்கு 2000 ரூபா இல்லடா 4000 ரூபா கிடைக்க போகுது, ஏன்னா பின்னாடிலாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்கான், அவர் நல்ல எஜமான் பரவாயில்ல, நல்ல சாதாரணமான ஆள், ரொம்ப இறக்கமுள்ள சுபாவம் போல இருக்கு, இன்னைக்கு அவர் கஜானாவை நம்ம தூக்கிட்டு ஓடிடுவோண்டா அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் எஜமான் ஒரு வழி பண்ணார் பாருங்க, டக்குன்னு 6 மணி ஆன உடனே, எப்போ 5 மணிக்கு வந்தவெல்லாம் முத சம்பளம் வந்துட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இது திருக்கான காரியம் தானா, இது உங்களுக்கும் எனக்கும் செஞ்சால் நம்ம என்ன சொல்லுவோம், அவரை கூப்பிட்டு ஏ லூசுக்கு பிறந்த லூசு, யாருக்கியா சம்பளம் கொடுக்குற, அவன் தான் சொல்கிறான் பாருங்க, 2000 ரூபா ஆளுக்கு கொடுக்குறாரு. உடனே இவனுக்கு இங்கே நாக்கெல்லாம் சொட்ட விடுது, 5 மணிக்கு வந்தவனுக்கே 2000 ரூபா, அப்போ நமக்கு இன்னைக்கு செத்துடா 10000 ரூபாடா அப்படின்னு இவன் இவனுக்குள்ள பேசிக்கிறான், குசு 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 குசுன்னு பேசுகிறான், ஓனர்கிட்ட பேசலை. உடனே அவர் சொல்கிறாரு, சரி 2 மணிக்கு வந்தவளாம் வா. இவன் பார்க்குறான், அவனுக்கு 2000 ரூபா கொடுக்குறப்ப இவனுக்கு எவ்வளோ கொடுக்குறா, அவனுக்கு 2000 ரூபா கொடுப்போ, 11 மணிக்கு வந்தவனுக்கு 2000 ரூபா. இப்போ யாருக்கு வராரு, நல்லவனுக்கு வராரு சொல்லுங்கள், இப்போ நல்லவனுக்கு வராரு. கெட்டவன் பூரம் போயிட்டான், வேலை வெட்டி இல்லாமல் தெரு சுத்தினவன், 2 மணிக்கு வந்தவன், 11 மணிக்கு வந்தவன், ஏதாவது வேலை கொடுத்து சாமி கொத்திட்டு போறேன்னு சொன்னவெல்லாம் போயிட்டான், 2000 ரூபா வாங்கிட்டு சந்தோஷமா டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு இருக்கான், நம்ம ஒரு டீ கடையில் குடிச்ச மாதிரி. இப்போ இந்த குரூப் ஆஃப் பீப்புளை ஆண்டவர் கையால் விரும்புறார். உடனே எப்பா இந்த 9 மணிக்கு வந்தலாம் வா. உடனே ஒருத்தன் கையில் கொடுக்கும்போது 99 பேரும் பார்க்கான், எவ்வளோ கொடுக்காரு எவ்வளோ கொடுக்காரு,
2000 ரூபாய் கொடுக்குறாரு. உடனே அவனுக்குல போட்டி போடாம அவன் சொல்றான், தலைவரை முதல் நிறுத்தம், சம்பளம் போடுறத நிறுத்தம். நீர் என்ன சொன்னீர், நாங்கள் பகல் முழுக்க இந்த வெயிலில் கடந்து கொத்திருக்கோம். எதில் கடந்து? அவர் சொல்றாரு, வெயிலில் கொத்துறதுக்கு தானே வந்த, நீ எதுக்கு வந்த? சரி, இல்லை அவனுக்கு 2000 கொடுக்காரு, எங்களுக்கு 2000 கொடுக்காரு. எப்பா நீ எவ்வளோ கேட்ட? நீ கேட்டதுக்கு நான் குறைய தந்தனா? இல்லை, நீ கேட்டதை தந்திருக்கேன். நீ விருப்பப்பட்டு என் தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தால் உனக்கு கொடுத்துருக்கேன். ஏன் சண்டை போடுற? இல்லை இது எங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் அவனுக்கு 2000 கொடுத்துட்டு எங்களையும் ஒன்று போல மாத்தினா என்ன அர்த்தம்? எங்களை நீங்கள் ஸ்பெஷலாக கவனிங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு நல்ல மனம் உள்ளவனாக இருக்கத்தக்க, நீ ஏண்டா பொறாம உள்ளவனாக இருக்கார். பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு பாருங்க, நல்லவன்ட்டு தான் பிரச்சனை. இங்கேயும் இயேசுக்கு யாருக்கிட்ட பிரச்சனை? கெட்டவன்ட்ட பிரச்சனை இல்லைங்க. உலகத்தான்ட்ட இயேசுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் சொல்கிறேன், குடிகாரன்ட்டெல்லாம் இயேசுக்கு பிரச்சனையே கிடையாது. அவனெல்லாம் அழகாக டீல் பண்ணிடுவார் இயேசு. யார்கிட்ட பிரச்சனை தெரியுமா? அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அடிச்சு தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம தான் பொறாமையில் முத்துனவங்க. ஏன்னா அப்படியே கவனிப்போம், ரப ரப ரபான்னு நிறைஞ்சாலும் பக்கத்தில் பார்ப்போம், எவா வந்திருக்கா, என்ன செலவு கொடுத்துருக்கா, இவா என்ன பண்ணுறா, அவா புருஷன் யாரு, இவா புருஷன் யாரு, இதெல்லாம் அங்கே பார்ப்போம். என்ன இவா ஏழை, இந்த காரிலே வந்திருக்கா, எப்படி வாங்கியிருப்பான்னு தெரியல, லஞ்சம் வாங்கியிருப்பாளோ. நம்ம புத்தி பூரம் இப்படி இருக்கு. ஒரு கார் வந்து நின்னா நம்மளால தாங்க முடிய மாட்டேங்க. கூட பிறந்த அண்ணே அமெரிக்கா போயிட்டான்னா நமக்கு இங்க வயிறெல்லாம் கொதிக்குது. அப்படிதானா? வரும்போதே செத்துட்டானா நல்லது ஆண்டவர், அடக்கத்து கூட அங்கேயே வச்சிரும் பா. கத்தாவே சோத்திரம் அல்லேலுயா எழும்பும் போது என்ன ஆட்களையா நம்மெல்லாம். ஆனா நம்ம தான் என்ன சொல்றது, நல்லவங்க. ஆனா வேலைக்கு வராதவன், ஒழுங்கா இல்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன், அவன் கடவுளை கொடுக்கறத வாங்கிட்டு சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளையோட உட்காந்து கஞ்சி குடிக்கிற அழகு இருக்கு பாருங்க, சூப்பர். நமக்கு எல்லாம் தந்தோம், நமக்குள்ள இப்ப என்ன இருக்கு, கத்தரோட போராடுறோம். அவனை ஆசீர்வதித்தீர், இந்த சபையை ஆசீர்வதித்தீர், அந்த பாஸ்டர் எப்படி கார் வாங்கலாம், இந்த பிலிவர் எப்படி பைக் வாங்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க, எங்க ஊர்ல ஒரு முருங்கை மரங்க காத்தடிச்சா டம்னு போயிடும். அந்த முருங்கை மரத்தில் 46 பிஞ்ச செருப்பு கட்டியிருக்கான். எத்தனை பிஞ்ச செருப்பு? அந்த பிஞ்ச செருப்பும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணதுன்னா கடைசியாக லெட்ரினில் போட்டு உடச்சிருக்கான். தெரியுது, பார்த்தாலே பாதி தான் இருக்கு. பிஞ்ச விளக்கு மாதிரி நாளை தொங்க விட்டுருக்கான். நான் கேட்டேன், ஐயா இந்த முருங்கை மரத்துக்கு வெயிட்டு இதுவே அதிகமாக இருக்கு, ஏன்யா இதை கட்டி விட்டுருக்கேன்னு. சார் உங்கள் ஆள் கண்ணு போட்டு எல்லாம் காயெல்லாம் கருவுது சார் அப்படிங்கிறான். புரியுதா? நம்ம இங்க அபிஷேகத்துல துள்ளிட்டு முருங்கை மரத்தை சபிச்சுட்டு போயிடுறோம். அப்படிதான் சபை பக்கத்துல ஒரு முருங்கை மரம் காய்க்க மாட்டேங்க, காரணம் சபை மக்கள். ஆனா நம்ம சொல்லிக்கிறோம், நாங்க டைரக்ட் டு ஹெவன் அப்படின்னு. நம்மளை பார்த்தாலே அவன் 6 தெரு தாண்டி காரை ஓட்டிடுறான், ஏன்னா டயர் வெடிச்சிருங்க. நம்ம பார்வை அப்படி அப்படித்தான், டயர் அப்படி உத்து பார்த்தோம்னா என்ன டயர் போட்டிருக்கான் அப்படின்னு பாக்குறதுக்குலாம் டயர் பஸ்ன்னு போயிடும். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் நல்ல மனதுடையவனா இருக்கும்போது நீ ஏன் வன் கண்ணா இருக்க? அப்ப இங்கேயும் இயேசுக்கு யார் கூட தான் பிரச்சனை சொல்லுங்க? நல்லவர்கள் கூட பிரச்சனை. சரி இன்னும் போதாது பாஸ்டர், இன்னும் எனக்கு 2 எடுத்துக்காட்டு கொடுங்க, அப்பந்தான் நம்புவேன் நீங்க சொல்றீங்கல்ல. ஆமா, அந்த பிள்ளை சொல்லிட்டா ஆமா அப்படின்ட்டா. அதனால இன்னொரு 2 எடுத்துக்காட்டையும் சொல்லிடுறேன். யோவான் 8 அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க, யோவான் 8 குறிச்சு வச்சுக்கிடுங்க. இதில் 1-11 வசனம் வரைக்கும் ஒரு சாப்டர் இருக்கு. இங்கேயும் ஒரு நல்லவர்களை பார்க்கலாம். யாருன்னா பரிசேயர்கள், வேத வசனத்தை தண்ணியாக கரைச்சி குடித்தவர்கள். என்ன பண்ணிவிட்டானுவ, ஒரு ஸ்திரீயை கையும் கலமாக பிடிச்சிட்டு வந்துட்டானுவ. அதாவது மீன் பிடிச்சி பார்த்துருக்கோம், கொக்கு பிடிச்சி பார்த்துருக்கோம், இவனுக்கு வேலை இந்த விவசாயி. என்ன பண்ண, இந்த நல்லவனுக்கு புத்தி பூரா எங்கே தான் போகுது? ஏன் மீனை பிடியா போய், ஒரு கொக்கப்பிடி, ஒரு குரங்கப்பிடி, இவன் எங்கே போய் பிடிச்சிருக்கான்? அப்போ இவன் புத்தி எங்கே இருக்கு சொல்லுங்க? ஏன் நீ நல்லவனாக இருந்தா நீ நல்லவனாரு, வலை வச்சு பிடிச்சிருக்கான், சிசிடிவி கேமராவை ஒரு கார்னரில் வச்சு கரெக்டாக தூக்கிட்டான். அந்த புள்ள அங்கே போகுது, ஒருத்தன் போயிருக்கான், அதுலேயும் சொல்கிறான், கையும் வீடியோவோட போகிறான், கேமராவோட போகிறான், போய் அந்த புள்ளைய தூக்கிட்டான். தூக்கி கந்தர கோலத்தில் கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்து நிறுத்திட்டு இயேசுட்ட சொல்கிறான், இயேசுவே நல்ல போதகரே,
ஆண்டவரை பார்த்து ரொம்ப நல்லவர் நல்லவர்னு சொல்லவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அப்படிதானா? ஆமாம், நல்ல போதகரே. மோசேயின் நியாயம் அவன் பேசுறதெல்லாம் பாருங்க, இது பிப்ளிக்கல் தான். சொல்லுங்க எதை பேசினாலும். சில ஆட்கள்லாம் எதுக்கு எடுத்தாலும் பிப்ளிக்கல் பேச பாருங்க, அவனை நம்பாதே. பார்த்தா குட் மார்னிங் சொல்லணும் உடனே. ஏ என்ன குட் மார்னிங் சொல்ற, பிரைஸ் அலாட் சொல்லு. அந்த ஆளை கொஞ்சம் கவனமா வச்சுக்கிடுங்க. ஒரு ஆள்கிட்ட கேக்குறிய, நல்லா இருக்கீளா? கர்த்தருடைய கிருபையினால ஓடிரு, பிழைச்ச. வீட்டில் ஏகப்பட்ட வசனம் எழுதி போட்டிருக்கானா, நிக்காத, நீ செத்த. பைக்ல ஏகப்பட்ட வசனத்தை ஒட்டியிருக்கானா, சேர்ந்துடாத. அதுக்காக பைக்ல வசனம் ஒட்டிருக்கவங்களை நான் குறைய சொல்றேன்னு நினைக்காங்க. அதாவது ஒன்று ஒட்டுங்க, கர்த்தர் என்னை காப்பார், போதும். அவர் ஒட்டுனாலும் காப்பார், ஒட்டாட்டினாலும் காப்பார். விருப்பம் இருக்கா ஒரு வசனத்தை ஒட்டுங்க. சில ஆட்கள் பாருங்க, வீடு முழுக்க வசனம் தான். அந்த ஆள்கிட்டலாம் குடியிருக்கவே முடியாது, கொன்னுருவான். வச்சு இட்லி கரைச்ச மாதிரி அரைச்சிருவான் மாவை, ஓவரா பண்றது. அப்படிதானா? ஆமா. பஸ்ல ஏறி உட்காந்து பிரயாணம் பண்ணா அவன் சினிமாப்பட்டு தான் போடுவான். அங்க போய் இயேசுவே அப்படிங்கிறது. ஆண்டவர் சொல்றார், நான் தான்டா போட்டு விட்டுருக்கேன். இந்த பிள்ளைகள் கொஞ்சம் சந்தோஷமா போட்டோம், எதை எடுத்தாலும் குறை. அப்படிதானா? அப்படியே பயபக்தியார் அப்படிமாங்க. சில ஆளுக்கு பார்த்துருக்கீங்களா, சோத்திரமா அப்படின்னா என்னதான் சொல்லுங்க? இப்ப மாத்திட்டாங்க. முன்னாடி எல்லாம் ஸ்தோத்திரம்னா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம், இப்ப அப்படி அப்படின்னா ஸ்தோத்திரம் சொல்றான்னு அர்த்தம். யாராவது பஸ்ல அப்படி சொன்னாங்கன்னா நீங்க என்ன நினைச்சுக்கிடுங்க, அந்த ஆள் டேஞ்சரான ஆளு, அவர் பக்கத்துல போகாதீங்க. ஒரு சபைக்கு போனேன், பிரசங்கம் பண்ணேன், என்னைய கொஞ்சம் சீக்கிரமே உள்ள அனுப்பி விட்டார் பாஸ்டர் அப்படின்னு விசில் அடிக்கலாம். நேர வெளியே வந்தேன், பாஸ்டர் உங்க சபையில எல்லாரும் விசில் அடிக்கிறாங்க, எனக்கு பயமா இருக்கு. விசில் அடிக்கல ஐயா, அவ்வளவு பேரும் ஸ்தோத்தரிக்கிறான். நான் கேட்ட சோத்தரிக்கிறானா? அப்ப திருப்ப போய் கேப்போன்னு பார்த்தா அப்படிங்குது. நான் கேட்டேன், பக்கத்துல போய் கேட்டேன் அப்படிங்கிறான். அதைத்தான் விசில் அடிச்சிருக்கான். அதாவது அவள் வந்து அவ்வளவு வேகமா ஸ்தோத்தரிக்கிறான். தாங்க முடியலடா சாமி, என்னதான் செய்ய இவங்களை. அப்ப பாருங்க, இவன் ரொம்ப பரிசுத்தவான். அப்படிதானா? எப்ப பார்த்தாலும் பைபிள தான் பேசுவான், மோசே பேசினது தான் பேசுவான். ஆனா கூட்டிட்டு வர்றது மட்டும் யார கூட்டிட்டு வந்திருக்கான் சொல்லுங்க? ஒரு பிள்ளைய பாவம், அது ஏதோ தொழில் பண்ணிருக்கு, ஒரு 100 ரூபாய்க்காக செஞ்சிருக்கு, விட்டுடலாம்ல, கரெக்டா தூக்கிட்டான். இவன் காணிக்க பெட்டியவே கலவண்டு போயிடுவான், ஆனா ஒன்னும் கேட்க மாட்டான். அப்படிதானா? பெட்டியோட தூக்குவான், அஸ்திபாரத்தோட அசைச்சு கொண்டு போயிடுவான், அதெல்லாம் சொல்ல மாட்டான். ஆனா அது பாவம் 100 ரூபாய்க்கு, எல்லாரும் சொல்லுங்க 100 ரூபாய்க்கு தூக்கிட்டு வந்துட்டான். கையும் கலவமா கேமரா ஃபுட்டேஜோட வந்து நிக்கிறான். இயேசுகிட்ட வந்து நின்று சொல்றான், இவளை என்ன செய்யணும், தீர்ப்பையும் அவனே சொல்றான். அதுல வேற யார கொண்டு வந்துட்டான், மோசே உள்ள எழுத்து விட்டான். இப்ப இயேசுநாதருக்கு பாஸ்டர் இன்னைக்கு சொன்ன மாதிரி காணர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காணர் பண்ண மாதிரி இப்ப இவன் இந்த பிள்ளைய காணர் பண்ணிட்டான். இயேசுக்கு தெரியும் இதுல எவன் அயோக்கியன்னு. நல்லா கவனிங்க, இயேசுக்கு தெரியும் அயோக்கியத்தனை இங்க இருக்கா இல்ல அயோக்கியத்தனை அந்த 100 ரூபா வாங்கின பிள்ளைட்ட இருக்கான்னு இயேசுக்கு தெரியும். உடனே ஏசு என்ன பண்ணாரு, அப்பா சரி, நீ மோசை வேற இழுத்துட்ட, வேற வழி இல்லை, நீ ரொம்ப ஸ்பிரிச்சுவலா வேற இருக்கிற, அதனால நானும் உன்னை ஸ்பிரிச்சுவலாவே டீல் பண்ண விரும்புறேன், ஸோ டீல் பண்ணுவோமா? உடனே அவன் சரி, கையில கல் வேற ரெடியா வச்சிருக்கான் எரியறதுக்கு. விட்டா ஏசும் இறஞ்சிருவான். சரிதானா? இப்போ சொன்னா என்ன ஆகும், ஏசு மண்டையும் உடஞ்சிரும், அவரையும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகணும். அந்த கதையில ஏசு என்ன பண்ணாரு, அப்பா சரி கவனி, எல்லாம் கவனி, இரு கல்லெல்லாம் ரெடியா வச்சுக்க, நான் இப்போ 1, 2, 3 சொல்லும் போது என்ன செஞ்சிரு, எரிஞ்சிரு, நான் தள்ளி போயிடுறேன் அப்படிங்கிற பாணியில் அவர் ஆரம்பிச்சார். உடனே இவன் கல்லெல்லாம் குறி பார்த்து ரெடியாக நிற்கும், அப்படி எறிகிற கரெக்டாக. அப்போன்னு சொன்னார், சரிப்பா விடு, இதில் உங்களில் எவன்கிட்ட இப்படிப்பட்ட பாவம் இல்லையோ அவன் முத எறின்னுட்டு கண்டுகிடாமல் குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்கிறார். இயேசுக்கு தெரியும் இதில் ஒரு பய எரிஞ்சுக்கிட வாய்ப்பு கிடையாது. இதில் ஒரு பயலுக்கும் கல்லை எறிகிறதுக்கு பிளனே கை நின்று போகணும் அவருக்கு தெரியும். அதனால தைரியமாக எழுதுறாரு. சில நேரம் கத்தர் அழகாக தைரியமாக இருப்பார். நம்ம தான் நினைப்போம் பதறுவோம், கல்லை வச்சுருக்கேன், ஒரு தைரியம் இல்லாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் ஏசு இருக்கார். அவருக்கு தெரியும் உன்னால் ஒன்றும் கூட செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். கொஞ்ச நேரம் எழுதிட்டு அப்படி குனிஞ்சு பார்க்குறாரு, எழும்பி பார்க்குறாரு, கல்லையும் காணும் நாய்களையும் காணும். கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே கல்லையும் காணும் நாய்களையும் காணும். எவ்ரிபடி ஓடிட்டான். அதுல வசனம் சொல்லுது, சிறு பையன்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும்
நல்லா கவனிங்க. சிறு பையன்லேருந்து பெரியால் வரைக்கும் மனதில் குத்தப்பட்டவர்களாய் ஓடிவிட்டார்கள். ஏசு அப்படியே அந்த ஸ்திரியை பார்க்குறாரு. ஸ்திரியே, கல்லுகள் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறா, ஒரு இட்லி கூட வரல சாமி, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தானுன்னா ஒரு 100 ரூபா கிடச்சிருக்கும் சாமி, கொண்டு வந்து சீரழிச்சு விட்டான் என் வாழ்க்கை அப்படின்னு நிற்கிறா. ஏசு என்ன சொன்னார் உடனே, உன்னாலதான் அந்த கேடு பாரு, மோசம் இழுத்து வந்துட்டான், யார் வீட்லேயோ கட்டியிருந்த கல்லெல்லாம் பிடிங்கிட்டு வந்துட்டான், லூசு, நீ விளங்காமல் போவ, நீ நான் அப்படியே சொன்னார். அவர் சொல்கிறாரு, இனி என்ன செய்யாத, போ, ஜாலியாக சந்தோஷமாக நம்ம விடுவோமா? அப்படி சொல்லுங்கள், கையும் கிளம்ப பிடிப்பட்ட ஒரு வேலைக்காரி நம்ம வீட்டில் பிடிப்பட்டா என்ன செய்வோம்? ஸ்டேஷனில் கொண்டு வச்சு முட்டி முட்டி தட்டி அவள் துணியெல்லாம் கிழித்து போலீஸ்காரனுக்கு 10,000 ரூபா கொடுத்து அவனை கெடுக்க வச்சு அனுப்பிடுவோம். அப்படி தானா? எதுக்கு இதை சொல்கிறேன்? கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நிலவரத்தை பேசுவோம். அப்போ இயேசுக்கு இங்கே யார் மேலே பிரச்சனை சொல்லுங்க? நல்லவர்கள்ட்ட பிரச்சனை ஆயிட்டா? ஆனால் நமக்கு மட்டும் நல்லவர்கள்ட்ட ஒரு நாளும் பிரச்சனையும் வரமாட்டேங்க பத்தியிலா? அப்போ நம்மளும் சரியில்லை போல இருக்கு. அப்படிதானா? நமக்கு நல்லவர்கள்ட்ட பிரச்சனையும் வரமாட்டேங்க, ரொம்ப ஒத்து போதே, அந்தாக்க சண்டை, போ ஓடு. இந்த பிள்ளைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிச்சு அனுப்புறார். ஓகே, இன்னொரு கதைக்கு போவோம். என்னடா இயேசு வச்சு இத்தனை கதையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வாங்க அடுத்தது லூக்கா 15 அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 15 அதிகாரத்தில் 24 வசனத்துலேருந்து 31 வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன சம்பவம்னா, காணாமல் போன இளைய குமாரன். எல்லாரும் சொல்லுங்க, காணாமல் போன. நான் சின்ன வயசில் விபிஎஸ் படிக்கும்போது நான் ரொம்ப நல்ல குமாரனாக இருந்தேன். அப்படிதானா? எனக்கு என்ன வேஷம் கொடுத்தாங்க? கெட்ட குமாரன் வேஷம். அப்போ நான் பண்ணியெல்லாம் கையில் பிடிச்சி மேய்ச்சேன். பன்னிக்குட்டி ரெண்டை கையில் கொடுத்து கயிறு கட்டி என்னை மேய்க்க விட்டுருந்தாங்க ஸ்டேஜில். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் எங்கள் வீட்டில் எனக்கு பேரே கெட்டகுமாரன்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாளாக. ஏ கெட்டகுமாரா அப்படிம்பாங்க. அதனால் எனக்கு என்னென்னா, இந்த அதிகாரத்தை படிக்கும்போதெல்லாம் இவன் கெட்டகுமாரன் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். ஆனால் பிப்ளிக்கலாக ஞானம் வந்த பிறகு தான் தெரிஞ்சுது, இவன் தான் நல்ல குமாரன் தெரிஞ்சுது. இப்போ இங்கேயும் ஒரு நல்லவன் இருக்கான். யாருன்னா மூத்த குமாரன். இவன் தோட்டத்திலேருந்து வர்றான். இளையகுமாரன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டாட்டம் நடக்குது. பாருங்க, அந்த நல்லவனுக்கு சந்தோஷமா இருக்கிறதே பிடிக்காது. நீங்க கண்டுபிடிச்சிடலாம், எவன் ஒருத்தன் சிரிச்சா கிண்டல் அடிக்கிறானோ, எவன் ஒருத்தன் வீட்டுக்குள்ள ஜாலியா இருந்தா அதை குறை சொல்றானோ, அவன் பூரா அந்த நல்ல குமாரன் லிஸ்ட்ல இருக்கான்னு வச்சுக்கிடுங்க, புரிஞ்சுக்கிடுங்க. இவன் வாரம் வீட்டுல ஜெகஜோதியா டான்ஸ் நடக்கு, வீட்டுல நல்லா ஜாலியா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, வாழை நட்டியிருக்கு, ஒரே கொண்டாட்ட சத்தம் கேக்கு. உடனே இவனுக்கு பிடிக்கலையே, இவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஏன் எங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு சந்தோஷம் எப்படி வந்துச்சுன்னு ஓடி வந்திருக்கணுமா? வேண்டாமா, இவாள் வெளியனுப்பாரு. இந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு பார்ட்டி ஒருத்தன் வருவான், அவன் சில உபதேசத்தை கூட கொண்டு வருவான் சில ஆள்லாம். அதனால தான் நான் சொல்லுவேன், சில சபையிலலாம் போய் சிக்கிறாதிய, பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் இழந்து நடுத்தருவுக்கு ஓட வேண்டிய சூழ்நிலைக்கு பைத்தியக்காரன் ஆக்கி விட்டுருவான். சில உபதேசம் அந்தளவுக்கு கெடுத்துரும். அப்படிதானா? நீ இப்படி கொடுக்கக்கூடாது, நீ சிரித்தால் பாவம், நீ வடை சாப்பிட்டால் பாவம், நீ வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் ஒரு சபையில் சொல்லியிருக்கான், ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள்லாம் தயவு செய்து கணவன் மனைவி மாதிரிலாம் தனித்தனி ரூமில் தூங்குங்கள். நான் கேட்டேன், இது எந்த பைபிள்லையா போட்டிருக்குன்னு. புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவி அவ்வளோ பரிசுத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்னக்குட்டி, அப்போ நான் கேட்டேன், அப்போ அதுக்கு முந்தின நாள் சேர்ந்து படுத்த பாவம் ஞாயிற்றுக்கிழமை வராதான்னு? இல்லை, அது வராது சார். கர்த்தர் சொல்றாரு, ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மயங்கி இருங்கிறார் பைபிளில், சேர்ந்து வாழுங்கிறார். நீங்க சேர்ந்து வந்து வாழ்ந்துட்டு வந்தா அவர் சொல்றாரு, நீ திருவிருந்தே எடுக்கலனாலும் என் பிரசன்னம் உன் கூட இருக்குங்கிறார். சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். ஆனா நம்மால் என்ன சொல்றான், நீ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா சர்ச்சைக்கு வராதங்கிறான். இந்த புத்திலாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரிதானா? நல்லா கவனிங்க. அப்ப இப்படிலாம் சில சபை இருக்கு. நீ நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது, நீ பார்க்க தோட்டத்துக்கு அழகா இருக்கக்கூடாது, தாடியை வளர்த்து காடு மாதிரி வளர்த்து விட்டுறணும், அதை சேவ்லாம் பண்ணக்கூடாது. காடு மாதிரி இருந்தால் தான் கத்தர் உன் மேலே என்ன செய்வார், அன்போடு பார்ப்பார். ஏன்னா அவர் என்ன காட்டுவாசியா உங்களை அப்படி பார்க்குறதுக்கு? அவர் நம்மளை நல்லா வைக்க தான் விரும்பினார். ஆனால் உபதேசத்தில் இன்றைக்கி நிறைய நேரங்கள் அப்படி பண்ணுறோம். சிலருக்கு சந்தோஷம் பிடிக்காது. பாருங்கள், சிலருக்கு பாருங்கள், நல்லா கை தட்டி பாட்டு பாடினா, என்ன கை தட்டுற, அப்புறம் கை தட்டாமல் என்ன காலையாக உட்காந்து தட்டிட்டு இருக்க முடியும்? ரெண்டையும் யோசித்து பாருங்கள். சந்தோஷமாக இருந்ததும் ஒன்று உனக்கு பிடிக்கல. உடனே கேட்குறான், என்ன சந்தோஷம் இல்லை? வேலைக்காரன் சொல்கிறான், உன் தம்பி திருப்பி வந்திருக்கான், வீட்டுக்குள்ள சந்தோஷம். இவனால் அதை ஏற்றுக்கிடவே முடியல. அவன் சொல்கிறான், வேசிகள்கிட்ட பணத்தை செலவழிச்சுட்டு வந்த தம்பியை நீர் எப்படி ஏற்றுக்கிடலாம்? உடனே தகப்பனே வெளியே வந்து, வாடா டேய், உள்ள வாடா,
உன் தம்பி காணாம போனண்டா, செத்து போனான்டா, இன்னைக்கு உயிரோட வந்திருக்காண்டா, அவனையாவது வந்து பாருடா அப்படிங்கிறார். இவன் சொல்றான்னோ நான் வரமாட்டேன். அப்ப இவனுக்கு தம்பி மேலே அக்கறை இல்லை, அப்பா மேலே அக்கறை இல்லை, அப்ப இவன் நல்லவனா வாழ்ந்தது எப்படின்னு நான் கேட்கிறேன். எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என் தம்பியும் பிடிக்கல, அப்பனையும் பிடிக்கல. அவன் சொல்றான், நான் என் நண்பர்களோடு அடிக்கிறதுக்கு ஒரு ஆடாவது தந்திடறாங்க. அப்ப இவன் வாழ்நாளெல்லாம் தாப்பம் கூட இருந்தது எதுக்குதான்? சோத்துக்கு நின்றுருக்கான், சோத்துக்கு மாடை சொல்லுங்க. ஆனா பேர் இவனுக்கு என்ன பேர் பைபிள்ல? நல்ல குமாரன், மூத்த குமாரன், விளங்கும். ஒரு வீட்டில் மூத்தவன் இப்படி இருந்தா அந்த வீடு நல்லா தான் இருக்கும். கடைசி வரைக்கும் உள்ள வரலங்க. அப்பா வந்து வெளியே வந்து காலை தொட்டு கும்பிடுறாரு, வாடா சந்தோஷமா இருடா, செத்து போனவன் வந்திருக்காண்டா, நல்லா வந்திருக்காண்டா, அவனை வந்து பார்க்கவாது. இன்னும் நான் வரமாட்டேன். நல்லா கவனிங்கப்போ, ஏன் நல்லவனோட கத்தருக்கு பிரச்சனைனா இதான். இந்த நல்லவனா இருக்கிறவன் அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தார் இவ்வளவு நாள், இவன் எனக்கு நல்லவன் 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 நினைச்சார். ஆனா அழிச்சிட்டு வந்தவன் சூப்பரா உள்ள வந்துட்டாங்க, எலும்பி வந்துட்டான். அவன் சொல்றான், இனி நான் உன்னுடைய புள்ள கூட கிடையாதுப்பா, ஒரு வேலைக்காரன் என்ன வையும், நான் என்ன தாழ்த்துறேங்கிறான். ஆண்டவர் அவனுக்கு சகல சலக்கரணையும் கொடுக்கிறார். அங்கேயும் ஒரு நல்லவனோடு இயேசுக்கு பிரச்சனை ஆகுது. இறுதியா ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 18 அதிகாரத்துல ரெண்டு பேர் ஜெபிக்க ஜபாலயத்துக்கு போறாங்க. அது உங்களுக்கு தெரியும், நீங்க குறிச்சு வச்சிடுங்க, வீட்டுல போய் படிங்க. ரெண்டு பேர் ஜெபம் பண்ண ஜபாலயத்துக்கு போறாங்க, ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். மறுபடியும் சொல்றேன், ஒருத்தன் ஆட்டோ டிரைவர், ஒருத்தர் மோசே கவனன்ட் பேசுறவர். சரியா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இவர் உச்சத்தில் இருக்கிறவர், பரலோகத்தில் இருக்கிறவர், பரிசுத்த கூடாரத்திலே தங்குகிறவர், ஆசரிப்பு கூடாரத்து பக்கத்தில் பாய் விரிச்சு படுத்திருக்கிறவர். இவர் யாருன்னா ஊரால் புறக்கணிக்கப்பட்டவர். ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, நேர கதவை திறந்துட்டு இங்கே வந்துட்டார். எங்கே புல்பீட்டில் வந்து நின்றுக்கிட்டு இங்கே முழங்கால் போட்டு சொல்கிறார், ஆண்டவரே, என்னை போல உத்தமன் நாகர்கோயில் ஒருவனும் இல்லை. வாரம் இருமுறை நான் உபவாசிக்கிறேன். என் சட்டையை கூட பாருங்கள், வெள்ளையாக போட்டிருக்கேன். பாருங்கள், நான் ரொம்ப பரிசுத்தமாக வந்திருக்கிறேன், மீசை இல்லாமல் வந்திருக்கேன். ஆண்டவரே, நீர் என்னை கண்ணோக்கி பாரும், என்னுடைய வருமானத்தில் தசம பாகத்தை கொடுத்துருக்கிறேன். நேற்று கூட உபவாசம் தான் ஆண்டவரே. ஹோட்டல் எத்தனை ஹோட்டல் திறந்திருந்தாலும், சிக்கனாய் தொங்க விட்டிருந்தாலும், நான் உமக்காக உபவாசத்தோடு வாழ்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு முடிச்சிருந்தா பரவாயில்ல. இந்த ஆள் அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறான், இந்த காலேஜ் பக்கத்தில் ஓடி சிகரெட் குடிச்சிக்கிட்டு ரெண்டு பேர் இருக்கா ஆண்டவரே, நான் வர்ற வழியில் பார்த்தேன், பைக்கில் விறுவிறுன்னு போகிறான் ஆண்டவரே, தன் பொண்டாட்டியை ஒருத்தன் திட்டிகிட்டே போகிறான் ஆண்டவரே, அங்கே பார்த்தா ஒருத்தன் அந்த காலேஜ் முன்னே நின்று பொம்பளை பிள்ளையில விசிலடிச்சு பார்க்குறான் ஆண்டவரே, இங்கே பார்த்தா ஒருத்தன் சிகரெட் குடிக்கிறான், ஒருத்தன் கல் குடிக்கிறான், அவனை போலலாம் நான் இல்லை ஆண்டவரே. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இவர் உடனே ஏற்றுக்கிடுவார்னு நினச்சான். இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரம் இப்படி தான் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிகிட்ருக்கோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படி தானா? ஆமாம். ஆனால் வாசலில் ஒருத்தன் வந்து நின்றுட்டு சொல்கிறான், தன் மார்பில் அடித்து கொண்டு சொல்கிறான், ஆண்டவரே என் மேலே. இவன் தான் செஞ்சது எதையாவது சொன்னானா? சொல்லலை. பிறரை குற்றப்படுத்தினானா? குற்றப்படுத்தலை. அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் மேலே கிருபையாரும். வசனம் சொல்லுது, இவனை அல்ல அவனையே ஏற்றுக்கொண்ட அவன் ஜெபம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் சொல்கிறேன், இயேசுநாதர் இங்கேருந்து இப்போ எங்கே போயிட்டார் சொல்லுங்க? வெளியே போயிட்டார். இப்போ உள்ளே இருக்கிறவனை பார்க்குறதுக்கு அவருக்கு பிடிக்கலை. இன்றைக்கி நிறைய திருச்சபையில் இயேசு வெளியே தான் இருக்கார். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம சப்பல் தான் வெளியே கிடக்கும், இயேசுநாதரே வெளியே தான் இருக்கார். அவருக்கு வெளியே இருக்கிற ஆட்கள் ரொம்ப பிடிக்கி, உள்ளே இருக்கிற ஆட்கள் சொல்கிற பொய் அவருக்கு பிடிக்கலை. அப்படி தானா? உள்ளே இருக்கிற ஆட்கள் பேசுகிற பேச்சு அவருக்கு பிடிக்கலை. அவரை அவன் ஏற்றுக்கொண்டு வெளியே போய் ஆசீர்வதித்ததா அந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. கவனிங்க, அப்போ இப்போ கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 சம்பவம் சொல்லியிருக்கேன் இயேசு வாழ்க்கையில். இப்போ சொல்லுங்க, காட் இஸ் ஸ்ட்ரகிளிங் வித் குட் பீப்புள் ஆர் பேட் பீப்புள்? உங்களையே குழப்பின மாதிரி இருக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் நல்லவனா இருக்கவா வேண்டாமா? இது நல்லவன் கெட்டவனுக்கான பிரச்சனை கிடையாது, ஆட்டிடியூடு பிரச்சனை, அவ்வளோதான். எவர் உள்ளம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்குதோ அவங்கள கத்தர் நல்லவங்கிறார். அவன் ஆட்டோக்காரனாக இருந்தாலும் சரி, விபச்சாரக்காரியாக இருந்தாலும் சரி, அவன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் உள்ளம் உடஞ்சி ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் வந்து நிற்கிறதுக்கு ரெடினா அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு போதுண்டா, உன்னை வச்சு நான் வாழ்க்கை ஓட்டுறேன்டாங்கிறேன். ஆனால் நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், சட்டத்திட்டத்தெல்லாம் எழுதி எழுதி படித்தேன், என் கோப்பையெல்லாம் என் வீட்டில் என்ன அடுக்கி வச்சுருக்கேன், நான் வாங்கின குயிஸில் ஜெயிச்ச கப்புலாம் மேலே தான் இருக்கு அவர் சொல்லுவார். அதை அப்படியே காயிலாங்கடையில் போட்டு கஞ்ச குடிப்போ அப்படிங்கிறார். பிரச்சனை வந்து ஆட்டிடியூடு சரிதானா? அதனால நம்முடைய மனதிலையும் சில நேரம் நம்ம நல்ல தவறான எண்ணங்களை வச்சிருக்கிறோம். சில ஆட்களை பார்த்தா மதிக்கிறோம், சில ஆட்களை பார்த்தா மதிக்க மாட்டேங்கிறோம். நமக்கு நினைக்கிறோம் இப்படி இப்படி ஆட்கள்லாம் இப்படி இப்படி இருப்பாங்க, அப்படி இல்லாமல் இயேசுவின் கண்கள் உங்களுக்கு வரட்டும். ஆண்டவராகிய தேவன் ஒரு குடும்பத்தை பார்த்தா எப்படி பார்ப்பாரோ அதை போல நீங்களும் நானும் ஜனங்களை பார்த்துட்டோம்னா நாமும் நல்ல ஜனங்களோடு அருமையான ஒரு வாழ்க்கையில கத்த நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென்.